Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாம எப்படி நம்ம வீட்லயே எக் நூடுல்ஸ் செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 200 கிராம் முட்டைகோஸ், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி. இதுக்கு ஆஹா நூடுல்ஸ் பாக்கெட் ஒன்னு வாங்கி இருக்கோம். இதுக்கு கூடவே டேஸ்டி மேக்கர்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் குட்டியா கொடுப்பாங்க. ஒரு பெரிய வெங்காயம், பெரிய தக்காளி. நீங்க ஆனியன் வேணும்னு நினைச்சீங்கனா எக்ஸ்ட்ரா ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் 2 மினிட் வந்து கண்டிப்பாக ஹாட் வாட்டரில் குக் பண்ணணும். 2 மினிட்க்கு அப்புறம் நல்ல சில் வாட்டரில் நீங்கள் நல்லா கூல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆனியன், நெக்ஸ்ட் டொமேட்டோ 1 பை 1 இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். எதையுமே குக் பண்ண போகிறதில்ல, வதக்க போகிறதில்ல, 1 பை 1 நம்ம ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து முட்டைகோஸ் சேர்க்குறோம். முட்டைகோஸ் வந்து ரொம்ப நம்ம குக் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஓவராக குக் ஆயிடுச்சுன்னா அந்த முட்டைகோஸ் பொரியல் ஆயிடும். ஸோ நூடுல்ஸ்க்கு வந்து ஒரு ஹாஃப் குக்கில் இருக்கிறது தான் டேஸ்ட் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக. இது கூட வந்து சால்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட் வந்து நூடுல்ஸ் கூட கொடுத்த டேஸ்டி மேக்கர் வந்து இப்போ ஆட் பண்ணுறோம். இது நல்லா இது எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக் வந்து சேர்த்துக்கிறோம். ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு வந்து 3 எக் வந்து போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்கு வந்து குக் ஆகிறதுக்குள்ளவே நம்ம நூடுல்ஸ் வந்து சேர்க்கணும். எக்கு வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்க நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணீங்கன்னா அந்த நூடுல்ஸ் கூட வந்து நல்லா ஒட்டாது. ஸோ தனித்தனியா தெரியும். ஸோ இந்த டைம்ல நம்ம போட்டால் மட்டும்தான் அந்த எக்கும் நூடுல்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எக் வேகிறதுக்கு முன்னாடி நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிடணும். ஒருவேளை நீங்கள் வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா குக் பண்ணல, அந்த 2 மினிட்ல கொஞ்சம் உங்களுக்கு குக் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு லோ சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ல வந்து நல்லா குக் ஆகிடும். நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் முன்னாடியே ஊற்றுனீங்கனாலும் அதை அவ்வளோவா உறிஞ்சிக்கும். ஸோ தெரியாது. சார் லாஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றும் போது தான் நமக்கு வந்து அந்த ஆயில் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரொம்ப வர வரன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ இறக்கிறதுக்கு ஒரு 2 மினிட் முன்னாடி போட்டுட்டு நெக்ஸ்ட் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பெப்பர். பெப்பர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கறதே இந்த பெப்பர் தான். ஸோ நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். நூடுல்ஸ் இப்போ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நூடுல்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.